நாளை காலை 11 மணி அளவில் அதிதீவிர புயலாக மாறி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இரவு புதுவை அருகே கரை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழக கடலோரப் பகுதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். புயல் கரையை கடக்கும் போது காற்று மணிக்கு 120 to 130 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து கடலூர் மாவட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாவட்டத்தில் மிக அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் 38 பகுதிகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 28 புயல் பாதுகாப்பு மையங்களும் 14 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்களும் 191 தற்காலிக தங்கும் இடங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நிவர் புயல் மீட்புப் பணிகளில் ஈடுபட தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலத்தில் தேசிய மீட்புப் படையைச் சேர்ந்த 22 குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 12 குழுக்களும், புதுச்சேரியில் 3 குழுக்களும், ஆந்திர மாநிலத்தில் 7 குழுக்களும் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அனைத்து குழுவினரிடமும் வயர்லெஸ், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட அனைத்து கருவிகளுடன் உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ராஜீவ் கௌபா, நிவர் புயலால் பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தார். புயலின் போது உயிரிழப்புகள் ஏற்படாமலும் பொருட்சேதம் மிக குறைவாக இருக்கும் வகையிலும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். நிவர் புயல் காரணமாக சென்னை துறைமுகத்திலிருந்த 4 சரக்கு கப்பல்கள் ஆழ்கடல் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கடலோர காவல்படை கடற்படைக்கு சொந்தமான சிறு கப்பல்கள் துறைமுகத்தில் உள்ள ஜவஹர் படகுத்துறையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கப்பல் மற்றும் துறைமுகங்களின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சென்னை துறைமுக கழகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு நிவர் புயல் குறித்த சிறப்பு செய்தி ஒலிபரப்பாகும். வணக்கம்.